சேனலில் பார்க்க போகிறது மெக்சிகோவில் இதால்கோ அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற தொலாந்தோங்கோ அப்படிங்கிற ஒரு ஊரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சுற்றி மவுண்டெயின், அதுக்கு நடுவில் ஒரு ஹாட் ஸ்ட்ரீம், தண்ணி வந்து வாட்டர் ஃபால்ஸ் சுட சுட கொட்டும், அதுதான் இந்த ஊர். இந்த ஊருக்கு நம்ம இக்ஸ்மிக்கீழ்பான் அப்படிங்கிற ஒரு ஊரை தாண்டி தான் இந்த ஊருக்கு நம்ம போகணும். தொலாந்தோங்கோங்கிற பேர் எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னா, நவாத்தல் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் இருக்குது மெக்சிகோவில். இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ட்ரைபல் பீப்புள் பேசுகிற லாங்குவேஜ். இன்றைக்கும் சில ட்ரைபல் பீப்புள் இங்கே அங்கங்கே வாழத்தான் செய்கிறாங்க. இந்த லாங்குவேஜில் தொலாந்தோங்கோ அப்படிங்கிற மீனிங்கில் தான் வந்து பேர் வச்சுருக்காங்க. அதோட மீனிங் வந்து ஹாட் வாட்டர் இன் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு மீனிங் தான். அதுதான் இன்றைக்கி மறுவி தொலாந்தோங்கோவாக மாறிடுச்சு. இது கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால தொலாந்தோங்கோட என்ட்ரன்ஸில் ஆட்கள் இருக்கிறாங்க, கவர்மெண்ட்லேருந்து வச்ச ஆட்கள். அவங்க வந்து கார் ஃபுல்லாகவே நமக்கு சானிடைஸ் பண்ணிவிடுவாங்க. நம்மளையும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி சானிடைஸ் பண்ணி தான் தொலாந்தோங்கோ ஊருக்குள்ளேயே விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குது, அதில் வந்து 150 பெசோ பெர் ஹெட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு. நீங்கள் வந்து இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை போகிறீங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமை கால் சாயங்காலம் நீங்கள் ஒரு 8 மணிக்கு நீங்கள் நைட்டு போனால் கூட அந்த ஒரு நாளைக்கு அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு வெள்ளிக்கிழமை காலையில 7 மணிக்கெல்லாம் நான் ஊரோட்டு வெளியே போயிடுவேன் அப்படிங்கிற கணக்கு இருந்தால் கூட அந்த வெள்ளிக்கிழமைக்கும் நீங்கள் வந்து பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதெல்லாம் இது வந்து ஆக்சுவலி ஒரு வேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் காலையிலே கிளம்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கு 1 டேக்கு இங்கே பே பண்ணிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி உங்களோட ட்ரிப்பை நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி நீங்கள் வச்சுக்கலாம். குரூதாஸ் பற்றி நான் வந்து சொல்லிடுறேன். அதாவது வந்து இந்த ஹில்லி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அப்படியே நேச்சுரலாக ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகி அது அப்படியே ஹாட் ஸ்ட்ரீம். ஆக்சுவலி அது வந்து நம்ம ஊரில் இந்த ஹாட் ஸ்ட்ரீம் எல்லாம் எங்கேயும் இருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டது இல்லை இந்தியாவில். ஸோ என்ன ஆகுதுன்னா, அந்த ஹாட் ஸ்ட்ரீம் வந்து அப்படியே ஹில்லேருந்து மலை பிரதேசத்தில் அப்படியே ஓடி வருது, சூடாகவே வருது. ஸோ இவங்க அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் கட்டி வச்சு இந்த பூல்ஸ் மாதிரி அப்படியே கட்டி வச்சுருக்காங்க. ஒரு வீக் எண்டு போல் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வென்ஸ்டே. ஓகே, ஸோ வென்ஸ்டே நாங்கள் வந்து இங்கே ரீச் பண்ணும்போது ஒரு 3 மணிக்கு நாங்கள் வந்து ரீச் பண்ணிட்டோம். 3 மணிக்கு ரீச் பண்ணிவிட்டு நாங்கள் உடனே நாங்கள் குரூதாஸ் நாங்கள் போயிட்டோம். குரூதா மீன்ஸ் பூல், நேச்சுரல் பூல் அது மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து நாங்கள் அங்கே போயிட்டோம். அங்கே போயிட்டு நம்ம வந்து நீங்கள் காலையிலே வந்தீங்கன்னா ஃபுல் டே நீங்கள் குளிக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் இப்போ நாங்கள் 3 மணிக்கு வந்தோம், நாங்கள் உடனே போயிட்டோம். ஸோ இப்போ வந்து 6 மணி ஆகுது, சன்செட் ஆக போகுது. சி, இட்ஸ் எ வெரி நைஸ் வியூ. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இது ஆக்சுவலி வெஸ்ட் டைரக்ஷன், திஸ் இஸ் நாட் ஈஸ்ட். பட் சன்செட் ஆகிடுச்சு. ஸோ வந்து மவுண்டெயின்ஸில் ஆக்சுவலி வெயிலே இல்லை, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இட்ஸ் எ வெரி நைஸ் பிளேஸ். நீங்கள் காலையிலே வந்தீங்க அப்படின்னா, கூட்டம் இல்லை இருக்கிற டைமில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, காலையிலே போயிட்டீங்கன்னா எந்த பூல் வேணும், அதாவது உங்கள் ஃபேமிலிக்குன்னு தனியாக ஒரு பூல் நீங்கள் குடிச்சு அந்த பூலில் நீங்கள் உங்கள் ஃபேமிலி மட்டும் உட்காந்து குளிச்சுக்கலாம். தண்ணி வந்து ஆக்சுவலி மேலே, ஐ மீன் இது வந்து ஹில்லி ஏரியா இல்லையா, ஸோ மேலேருந்து அடுக்கடுக்காக அந்த பூல்ஸ் கட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் மேலே இருக்கிற பூலில் குளிக்கும் போது தண்ணி கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு வார்மாகவே உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் கீழே உள்ள பூல்ஸில் நீங்கள் வந்து குளிக்கும் போது நமக்கு தெரியும் மச்சவங்க குளிச்ச தண்ணி தான் நம்மளை வந்து ரீச் ஆகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் மேலே எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். கீழே போக போக கொஞ்சம் சில் சில் இல்லை, வார்ம்னு எடுத்துக்கலாம். இட் இஸ் நாட் அ ஹாட் வாட்டர், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது.
ஹோட்டலுக்குள்ளேயே உங்களுக்கு நான் காட்டுறேன், ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஸ்விம்மிங் இங்கே வந்தீங்கன்னா இங்கே நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ ஸ்விம்மிங் பூல் அண்ட் தென் ஐ ஷோ யூ. இது வந்து ஹோட்டலோட ஏரியா ஆக்சுவலி. ஸோ ஹோட்டல் இதுதான் ஆக்சுவல் ஹோட்டலோட அந்த ரிசப்ஷன் இருக்கிற ஏரியா வந்து இந்த பில்டிங் தான். ஸோ அவங்க இங்கே ஸ்விம்மிங் பூல் எல்லாம் கட்டி கொடுத்துருக்குறாங்க. குளிக்கிறதுக்கு முதல்லயே நீங்க வந்து அக்வாட்டிக் ஷூஸ் அது விப்பாங்க, அத வந்து வாங்கிட்டு போறது வந்து பெட்டர். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து எனக்கு இந்த மாதிரி ரூம் வேணும், நாங்க இத்தனை பேரு பசங்க எத்தனை பேரை சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் ரூம் கொடுப்பாங்க. வித் பால்கனி வித்தவுட் பால்கனி அந்த மாதிரிலாம் நீங்க வந்து கேட்டு வாங்கிக்கலாம். இதுதான் இந்த ஹோட்டல். ஆக்சுவலி இந்த ஒரு ஹோட்டல் தான் இருக்குது, இல்லை சில பேர் மூணு ஹோட்டல் இருக்குது, மொத்தமே அவ்வளோதான். இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வரும்போது வந்து ஏடிஎம் கிடையாது, பர்சேஸ் பண்ணணும்னா இங்கே இருக்கிற ஷாப்ஸ் ஒரு நாலஞ்சு ஷாப் தான், அதில் தான் நீங்கள் எதுனாலுமே வாங்கணும். ஸோ வாட் எவர் யூ நீட் ஃபார் அ ஸ்விம்மிங் பூல் ஆர் ஃபார் க்ரூத்தாஸ், வரும்போதே வாங்கிட்டு வந்துடுறது பெட்டர். பேசிக் நீட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு கடை. இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விம் சூட்ஸ், அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தேவையான இந்த மெக்சிகன் ஸ்பெஷலாக இங்கே கடைகள் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் அந்த கடைகளை விற்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட வாட்டர் ஷூஸ், அக்வாட்டிக் ஷூஸு, ஸ்விம் சூட் வேணும், எதுவாக இருந்தாலும் இந்த கடையிலேயே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு பேர் எல் பரைசோ எஸ்கோந்திதோ அப்படிங்கிற ஹோட்டல் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் உங்களுக்கு வந்து ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் தங்கியிருக்க ரூம் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு ரூம், ஒரு டேபிள் ஃபேன் இருக்குது அண்ட் தென் ஒரு ஸ்மால் பாத்ரூம் அண்ட் தென் பாத்ரூம் வித் டாய்லெட், ஓகே, அண்ட் தென் வந்து ரெண்டு காட் இருக்குது. வெளியே எந்த வந்தாச்சு, செம்மையாக குளிருது, பிகாஸ் நேச்சுரல் வாட்டர்னால ஹாட் வாட்டராக குளிக்க போது வந்துச்சு, பட் வெளியே வந்தோடனே பயங்கரமாக குளிருது. இது வந்து வித்தவுட் பால்கனி. இது வந்து இந்த ரூமில் வந்து ஃபேன் இருக்காது, ஐ மீன் சீலிங் ஃபேன் இருக்காது, டேபிள் ஃபேன் இருக்கும், டிவிலாம் இருக்காது, ஏசி எதுவுமே இருக்காது. பட் சில ரூம்ஸ் இருக்குது, எக்ஸ்பென்சிவ் ரூம்ஸ் இருக்குது, 2000 கிட்ட வரும்னு நினைக்கிறேன், 1500 அபவ் அந்த மாதிரி இருக்கும். அந்த ரூம் வந்து உங்களுக்கு வித் டிவி வித் ஏசி அந்த மாதிரி உங்களுக்கு ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரூம் இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் இங்கேயே கிடைக்கும். உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா தண்ணியெல்லாம் நீங்கள் வெளியவே வாங்கிட்டு தொலந்தவங்களுக்கு வர்றது பெட்டர். இங்கே தண்ணி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இன்னும் என்னென்னா மெக்சிகன்ஸ் யூஸ்வலி தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டாங்க, நிறைய பியர் காக்டெயில்ஸ் இல்லை வந்து ஹாட் ஆல்கஹால்ஸ் அந்த மாதிரி குடிக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் முன்னாடியே வாங்கிட்டு வந்துடுங்க. முன்னாடியே அப்படின்னா இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி 1 hour அந்த மாதிரி ஒரு முன்னாடி இக்ஸ்மிக்கில்பான் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் ஒரு சின்ன டவுன், அங்கே எல்லா வகையான கடைகள் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் பசங்களுக்கு எதுவும் வேணும் அப்படின்னா எதுனாலுமே மேக்ஸிமம் நீங்கள் வாங்கக்கூடிய ஊர் வந்து இந்த அந்த இக்ஸ்மிக்கில்பான் தான். அதுக்கு தாண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கடைகள்லாம் எதுவுமே இருக்காது, அதனால உங்களுக்கு எதுவும் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இங்கே ஏடிஎம் மிஷின் எதுவுமே கிடைக்காது. ஸோ கேஷ் மட்டுமே கொண்டு வாங்க. டிக்கெட்ஸ் போடுறது, அப்புறம் வந்து உங்களோட ஹோட்டல் புக் பண்ணுறது, அதாவது திறந்தவங்க என்ட்ரன்ஸாக நீங்கள் டிக்கெட் பே பண்ணுவீங்க, ஓகேயா? அப்புறம்
அப்புறம் இந்த ஹோட்டலுக்கு நீங்கள் ஆன்லைனில் ஏற்கனவே ப்ரீவியஸ் புக்கிங் அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது, வந்து நேரில் புக் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் வீக்கெண்டு வர போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், அதனால் சீக்கிரமே வந்தால் தான் உங்களுக்கு ரூம்ஸ் அவைலபிளாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு ரூம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு இஷ்யூவோட நீங்கள் திரும்ப போகிற மாதிரி இல்லை வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வரும்போது டென்ட் நீங்கள் கொண்டு வரலாம், அதுக்குன்னு நான் ஸ்பேஸ் ஒன்று இருக்குது, அந்த ஸ்பேஸில் நீங்கள் டென்ட்டெல்லாம் போட்டு ஃபேமிலியாக நீங்கள் டென்ட்டாக அப்படியே ஓப்பன் ஸ்பேஸில் உட்காந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் வந்து பப்ளிக் டாய்லெட் பாத்ரூம் அப்படின்னு மென் விமன் வச்சுருக்காங்க. இப்போ நான் காலையிலேயே வரேன், வந்தேன், குளிச்சுட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னா அவங்க எங்கேயாவது குளிக்கணும், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கும் அவைலபிலிட்டிஸ் இருக்குது, ஸ்டேயிங் வேண்டாம் அந்த மாதிரி எல்லா அவைலபிலிட்டியுமே இங்கே வந்து இருக்குது. இப்போ நைட் ஆகிட்டு நாங்கள் வந்து அப்படியே ஹோட்டலில் ஒரு ரவுண்ட்ஸ் போகிறோம், என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக நாங்கள் கிளம்பி வந்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஸ்விம்மிங் பூல் எல்லாமே அப்படியே ஒரு ஒரு சன் செட் ஆகிற டைம்லேயே வந்து ஸ்விம்மிங் பூல் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் அந்த நேச்சுரலாக அந்த தண்ணி கீழே சிந்துது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் வந்து அப்படியே பயங்கரமாக ரம்யமாக ஆக்சுவலி கேட்டுட்ருக்கு, ரொம்பவே நல்லா இருக்குது இது ஆக்சுவலி இப்போ கேட்குறதுக்கே. இப்போ தான் சன் செட் ஆகிருக்கு, உங்களுக்கு தெரியும் பின்னாடி வந்து அந்த ஹில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இது அப்படியே ரவுண்ட்ஸ் போய் என்ன இருக்குது, என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரேன்.